கர்த்தரமற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துரையை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து தான் சர்வத்தையும் படைத்தவர், உலகத்தை எல்லாம் ஆளுகிறவர் என்று சொல்லிக்கொண்டு வரும்போது ஒருவர் இடைமறித்து கேட்டார், ஐயா அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்கும் முன்பு உலகத்திலே கடவுளே இல்லையா? அவர்தான் கடவுள் என்றால் கடவுளே 2000 வருஷத்துக்கு முன்புதான் பிறந்தாரா? அதற்கு முன்பாக இருந்தவர்கள் எல்லாம் யார் படைத்தது என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது பிரசங்கியார் அவருக்கு தெளிவுபடுத்தினார், ஐயா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தவர்தான் 2000 வருடங்களுக்கு முன்பாக. ஆனால் ஆதி முதல் அவர் தேவனோடும் தேவனாகவும் இருந்தார். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. எனவே படைத்தவர் மனித சரித்திரத்தை இடைப்பட்ட காலம்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்த நாட்கள். அன்றுதான் வந்து அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கவில்லை. அவர் ஆதி முதல் இருந்தவர், இருக்கிறவர், என்றென்றும் இருப்பவர். ஒருவேளை அவரை கண்டவர்கள், அவரோடு பேசியவர்கள் அவரை குறித்து உயர்வாகவும் தாழ்வாகவும் சாட்சி சொல்லியிருப்பார்கள், அதை கூட நீங்கள் நம்ப வேண்டாம். ஆனால் தேவகுமாரன் தன்னுடைய வாயை திறந்து தன்னை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷகுமாரன் தான் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சீஷர்களை பார்த்து கேட்கின்றார். மனுஷகுமாரன் தான் முன்பு இருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை காண்பீர்களானால், அப்ப முன்பு எங்கே இருந்தார்? பரத்தில் இருந்து இறங்கி வந்தவர் அவர் என்பதை தெளிவாய் சொல்லிவிட்டார். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். நான் தேவகுமாரனை அநேக கண்கள் கண்டது, ஆனால் உள்ளத்திலே அவர்கள் அவரை காணவில்லை, அவர் யார் என்று உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் அநேகர் அவரை காணாதிருந்தும் விசுவாசித்தார்கள், அவரை கண்டபோது சந்தோஷப்பட்டு அவரோடு இணைந்து கொண்டார்கள். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் வேதபாரகரும் பரிசெயரும் கண்ணாலே கண்டார்கள், இருதயத்திலே உணர்ந்து கொள்ளாமற் போனார்கள். தாங்கள் காண்கிறது யார், எதை காண்கிறோம் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அப்படியானால் தேவகுமாரனே கண்களினால் கண்டது மட்டுமல்ல, இருதயத்தினால் உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 3:13 பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்றார். யோவான் 8:25 அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதல் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான் என்றார். யோவான் 8:58 அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் ஆபிரகாமுக்கு முன்னாலேயே உண்டாயிருக்கிறவர். ஆபிரகாம் என்னை கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகின்றார். பரத்திலிருந்து இறங்கினவர், பரலோகத்தில் இருக்கிறவர். அப்படியானால் தேவகுமாரன் பூமியில் இருக்கும் போதே பரலோகத்திலும் இருந்தார். ஒரே சமயத்தில் 2 இடத்திலே இருக்க முடியுமா? தேவனால் மட்டும்தான் முடியும். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஆம், அவரை விசுவாசத்தை பற்றி கொண்டு பாவங்களாக கழுவப்பட்டு அவர் இருக்கிற அந்த நித்திய லோகத்துக்கு பங்கடைய கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தருவாராக. ஆமீன்.